மங்கைய ஆலபிடியின் பிறங்கொடி ஆரமதலம்பு கொங்கையின் மயலாகி ஆடல் மதனம்பின் மங்கைய ஆலபிடியின் பிறங்கொடி ஆரமதலம்பு கொங்கையின் மயலா சிறந்தொரு தாழ்வர நடந்து தின்சில புரிய கடிந்தொழில் மாமுனி மகம் சிறந்தொரு தாழ்வர நடந்து தின்சில புரிய வச்சனம் சிறந்தவர் மறுபோனே ஜானகி தகந்த பின்பூரில் மதுடன் கடந்தொரு தாய வச்சனம் சிறந்தவர் மறுபோனே சேட முடியும் கலங்கிட வாடை முழுதும் பரந்தெழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடு சேடல் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பரந்தெழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடு சீர்மகின மஞ்சு துஞ்சிய சோலை வள செம்பொனுந்திய ஸ்ரீபுருஷ மங்கை தங்கிய பெருமாடு ஸ்ரீமகில மஞ்சு துஞ்சிய சோலை வள செம்பொனுந்திய ஸ்ரீபுருஷ மங்கை தங்கிய பெருமாடே வேடை கட வந்து சிந்தன் மாயைய வேத முடிவில் பரம் பொருள் அருள்வாயே வேடை கெட வந்து சிந்தனை மாயையறு வேறு தோன்றிய வேத முடிவில் பரம் பொருள் அருள்வாயே சீர்மகின மஞ்சு துஞ்சிய சோலை வட செம்பொனுந்திய ஸ்ரீபுருஷ மங்கை தங்கிய மகில மஞ்சு துஞ்சிய சோலை வள செம்பொனுந்திய ஸ்ரீபுருஷ மங்கை தங்கிய பெருமாளே முருகாசரணம். வேலும் மயிலும் சேவலும் துணை ஜெய் ஸ்ரீராம். ஆடல் மத நம்பின் எனும் ஸ்ரீபுருஷ மங்கை திருப்புகழ் கேட்டோம். விஸ்வாமித்ரர் ராமருக்கு எல்லா அஸ்திரங்களையும் உபதேசிக்கிறார். பின்னர் அஸ்திரங்களை திரும்ப பெறும் மந்திரங்களையும் உபதேசிக்கிறார். சரயுவும் கங்கையும் சங்கமிக்கும் கூடலில்
நதிகளை வணங்கிய பிறகு தாடகாமலத்துள் நுழைகிறார்கள். அதற்குள் எதிர்பாராத விதமாக கோர வடிவமுடைய அந்த அரக்கி தாடகை அவர்கள் முன் வந்து நின்றாள். மனித வாடை அவளை அங்கு கொண்டு வந்து சேர்த்தது. இடியின் ஒலியை இதுவரை வானின் மடியில் தான் கேட்டிருந்தார்கள். இப்பொழுது முதன்முறையாக பெண்ணின் குரலில் இடி பேசுவதை கேட்டார்கள். மின்னல் என்பதை மழை மேகத்தில் தான் கண்டிருக்கிறார்கள். அதை பின்னிய சடையுடைய பரக்கியின் கோர சிரிப்பிலே காண முடிந்தது. அவள் மலை ஒன்று அசைந்து வருவதை போல அவர்கள் முன் நடந்து வருவதை கண்டனர். பர்வதம் அசையும் என்பதை அவள் வருகையிலே கண்டார்கள். வானில் கண்ட மதிப்பிறையை அவர்கள் அவள் கூணல் பற்களின் வலிவிலே கண்டார்கள். வேள்வித்தீயில் காணும் தீப்பொறிகளை அவள் வேள்வி குறிகளிலே காண முடிந்தது. கண்கள் சிவந்து கிடந்தன. பசி என்பதற்கு எரிமலையின் வடிவம் உண்டு என்பதை நெறி தவறிய அவள் இறைச்சலில் கண்டார்கள். இதை அருணகிரியார் தொடுத்த வாழனே எனும் அருப்புணாமலை பாடலில் வெடுத்த தாடகை சினத்து ஓர்கனை வெடுத்து யாகமும் நடத்தி என்கிறார். கோபத்தோடு படபடப்போடு வந்த தாடகை வெடுத்த தாடகை என்று கூறுகிறார். தாக்கும் போக்கில் அவர்களை நோக்கி நடந்தாள். உங்கள் சடைமுடி என்னை ஏமாற்றாது. நீங்கள் மணிமுடி தரிக்கும் மன்னவனின் சிறுவர்கள் என்பது எனக்கு தெரியும். பற்றி உலர்ந்த தவசைகளை பற்றி தின்று என் பற்கள் கூர் மழுங்கிவிட்டன. செங்காயாக சிவந்து கிடக்கும் கனிகள் நீங்கள். சுவைமிக்கவர்கள், நவையற்றவர்கள். நெய்யும் சோறும் நித்தம் தின்று கொழுகொழுத்து உள்ள மழலைகள் நீங்கள். காத்திருந்த எனக்கு வாய்த்தனர் உணவாக அமைகிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு சூலப்படை எடுத்து அந்த மூலப்பொருளை நோக்கி எறிந்தாள். இதில் ஏந்திய வீரன் ராமன் தன் விரலை காட்ட அம்பு ஒன்று ஏவினான். அது அவள் ஏவிய சூலத்தை இருகூறாக்கியது. சூலம் தாங்கிய அவள் அதை எழுந்து ஓலமிட்டாள். மறுபடியும் அவள் போர்க்கோலம் கொண்டாள். பெண் என்பதால் அவளை கொல்ல தயங்கினார் ராமன். அவள் பேயாக மாறிவிட்டதால் அவளை அடக்க வேண்டியது அவன் கடமையாகிறது. மெல்லியல் என்று சொல்லியலுக்கு அவளிடம் எந்த நல்லியலும் காணப்படவில்லை. அவள் அடங்கியிருந்தால் இவன் முடங்கியிருப்பான். அவள் போர் தொடங்குவதால் இவன் செயல்பட வேண்டியதாயிற்று. சேலை கட்டியவள் அவள் மீது வேலை எறிவது தகாது என்று எண்ணினான். அடித்து துரத்துவது என்று ஆரம்பத்திலே எண்ணினான். அதற்கு முனிவனின் அனுமதி கிடைக்கவில்லை. தம்மோடு தங்கை பிறவாத வெறுமை அவளிடம் அன்பு காட்டச் செய்தது. பெண் கொலை புரிதல் பெரும் பழி உண்டாக்கும் என்று தயங்கினான். ஆவும் ஆணியல் பார்ப்பனரும் பெண்டிரும் மகவு பெறாதவரும் களத்தில் அனுமதிக்கப்படுவது இல்லை என்று ஸ்ரீராமர் கற்ற கல்வி அவளை கொல்ல தடையாக நின்றது. கொலையில் கொடியரை களைதல் களைபிடுந்ததற்கு சமமாகும். அது நாட்டு அரசனின் கடமையாகும். தீயவரை ஒழித்தால்தான் உலகில் நன்மை நிலைத்திருக்கும். அறம் நோக்கி அழிவு செய்வது ஆளுநரின் கடமையாகும். நீ தனிப்பட்ட மனிதன் என்றால் தயங்கலாம். நீ அரச மகன், உனக்கு தீயோரை ஒறுத்தல் கடமையாகும். இது உன் தந்தை செய்ய வேண்டிய கடமை. அதை அவர் இதுவரை செய்யாமல் தாமதித்தது பெரும் தவறு. நீ அவளை இரக்கம் காட்டி விட்டுவிட்டால் நீ அஞ்சி அகன்றாய் என்று உலகம் பேசும். கோழை என்று ஏழையர் பல கூறுவர். தர்மத்தின் முன்னால் ஆண் பெண் வேதம் பார்ப்பது ஏதம் தரும். வேதமும் பெண் ஆயினும் அவள் தவறு செய்தால் ஒறுப்பதை அனுமதிக்கிறது. ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என்று பேசி வேதம் காட்டுவது அரச நீதி ஆகாது. மேலும் அவள் தாக்க வந்தவள், அவள் உயிர் போக்குவது ஆக்கமான செயலே. கொடியவள் ஒருத்தியை வீழ்த்தினாய் என்று உன் புகழை உலகம் பேசும் என்றார் முனிவர். முன்னோர் பலர் தவறு செய்த பெண்களை தீர்த்து கட்டிய சான்றுகளை அவன் முன்வைத்தார். ராமர் அவர் கூறியவற்றை பொறுமையாக கேட்டு இனி தாமதிப்பது பயலில்லை, விஸ்வாமித்திரர் வாக்குதான் வேத வாக்கு, அதற்கு மேல் சான்றுகள் தேவையில்லை என்பதை உணர்ந்து அதற்கு மேல் வாதங்கள் தொடரவில்லை. ராமன் ஏவிய முதல் அம்பு அவள் சூலத்தை முறித்தது. அடுத்து விட்ட அம்பு அவள் மார்பகத்தை துளைத்து முதுகுபுறம் வெளியேறியது. கல்லாத மடையர்களுக்கு சொல்லும் நல்லுரைகள் அவர்கள் வாங்கிக் கொள்வது இல்லை. உடனே அவர்கள் அதை விட்டுவிடுவார்கள். அதுபோல அந்த அம்பு அவள் மார்பில் நிற்காமல் வெளியேறிவிட்டது. குருதி கொப்பளித்தது. அதில் அவள் நீராடினாள். சக்கரவாணம் தரையில் சாய்ந்ததைப் போல அவள் தரையில் விழுந்தாள். மைவண்ண அரக்கி செவ்வண்ண சிலையாக நிலைமாறினாள். கருப்பி என்று பேசப்பட்டவள் செவ்வலரி மலரானாள். மண் சிவந்தது. அதில் அவன் கண் சிவந்து துடித்து கதறினாள். அந்த ஒலி யானையின் எழிரல் போல நாற்புறமும் சிதறியது. ராவணன் அழிவை முன்கூட்டி அறிவிப்பது போல இந்த சாய்வு காணப்பட்டது. மக்கள் புரட்சி முன் கொடுங்கோல் மன்னன் ஆட்சி எழுந்து வீழ்ச்சி உற்று அலங்கோலம் அடைவதை போல இக்கோர அரக்கி பிணக்கோலம் கொண்டாள். இந்த நிகழ்வுகளை தற்பொழுது பாடிய ஆடல் மத நம்பின் எனும் சிறீபுருஷமங்கை தல திருப்புகளில் பாலைவனத்தில் நடந்து நீல அரக்கியை வென்று வாரமலைக்குள் அகன்று என்ற வரியிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரியார். வேலை போல் விழியிட்டு மருட்டிகள் என்னும் திரு ஆனைக்கா திருப்புகளில் காணத்தாசிரமத்தினில் உத்தம வேள்வி சாலை அழித்தல் பொருட்டு எதிர்காலத்தாடகையை கொள் கிருபை கடல் என்கிறார். இதை கண்ட வானவர் ஆரவாரித்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். தீமை அழியவும் அறம் தழைக்கவும் ராமன் சரம் செயல்பட்டதை அறிந்து அவர்கள் ஆசி கூறினார்கள்.
மாவீரன் இவன் என்று தேவேந்திரன் பாராட்டினார். தேவர்கள் தெய்வ படைக்கருவில் சிலவற்றை ஏற்கனவே விஸ்வாமித்திரனிடம் ஒப்படைத்திருந்தார்கள். அவற்றை தக்கவனிடம் சேர்க்கச் சொல்லி அறிவித்திருந்தார்கள். தக்கோன் இவனே என்று சொல்லி மிக்கோன் ஆகிய முனிவரிடம் அப்படைகளை ராமனிடம் தருக என்று அறிவித்தார்கள். மாமுனிவனும் தேவர்களின் ஏவல் கேட்டு காவல் மன்னனாகிய ராமனுக்கு படைக்கருவிகளை தந்தார். அவற்றோடு எய்யும் ஆற்றலையும் கற்பித்தார். அரிய படைப்பயிற்சி அவனுக்கு கிடைத்தது. ஆற்றல் மிக்க படைக்கருவிகள் அவனை அடைந்தன. தாடகை தரையில் பட ராமன் வில்லை வளைத்தான். இது அவனுக்கு வெற்றியை தந்தது. அவன் வீரம் பாராட்டப்பட்டது. எனினும் அவன் ஒரு பெண்ணை கொலை செய்தான் என்ற ஒரு பெரும் பழியும் அவனை சூழ்ந்தது. இதை கூனி கைகேயிடம் உரையாடலில் குறிப்பிடுகிறாள். ராமன் பெருமையை உலகம் பேச அவன் சிறுமையை கூனி ஏச காண்கிறோம். தாடகை என்னும் தையலால் பட கோடிய வரிசிலே ராமன் என்று மண்பழி கூறி கைகேயிக்கு அவன்பால் உள்ள அன்பை அழிக்கின்றாள் கூனி. தாடகையின் வீழ்ச்சி அரக்கர்களின் தாட்சிக்கு ஆரம்ப நிலை. அவர்கள் அழிவுக்கு பிள்ளையார் சுழி. தாடகை பட்டதும் அந்த அதிர்ச்சி மிக்க செய்தி அரக்கர்களை சுட்டது. அது காடு முழுவதும் எட்டு எதிர் ஒழித்தது. அவள் மாரீசன் சுவாகை என்பவர்களின் தாய், அரக்கர்களின் தலைவி, அக்கிரமங்களின் உறைவிடம். அவள் வீழ்ந்தாள் என்றதும் அரக்கர்கள் துயரில் ஆழ்ந்தார்கள், கொதித்தார்கள். இனி அடுத்து அவள் மைந்தர்கள் சுபாகவும் மாரீசனும் ராமரை எதிர்க்கின்றார்கள். அதற்குரிய சூழல் உருவாகிறது. தசரத குமாரர்கள் விஸ்வாமித்திரர் வேள்விச்சாலை நோக்கி நடக்கிறார்கள். நாமும் தொடர்வோம் அருணகிரியார் வாக்கில் ராமாயணம் தொடரை. முருகாசரணம். ஸ்ரீ குகராமார்ப்பணமஸ்து.